வணக்கம். ஆசை தமிழ் முரசு செய்திகள் வாசிப்பவர் விஜி ராம். நியூ சவுத் வேல்ஸ் மாநில அரசு புரோக்கன் ஹில்லின் கிழக்கே இருக்கும் லாங்கிடோன் மற்றும் மெட்ஃபோர்ட் பகுதியில் உள்ள 60,000 ஹெக்டேர் நிலத்தை வாங்கியுள்ளது. இந்த நிலத்தில் பல்லுயிர் மேம்பாடு மற்றும் இயற்கை மேலாண்மை வாழ்வியல் அமைவிடம் அமைப்பதற்கு பயன்படுத்த போவதாக தெரிவித்துள்ளது. பல்லுயிர் மேம்பாட்டிற்காக நியூ சவுத் வேல்ஸ் அரசு வாங்கியிருக்கும் இரண்டாவது மிகப்பெரிய நிலம் இது என்று கூறப்படுகிறது. இந்த இடங்களில் வசித்து வந்த மக்கள் அரசாங்க பயன்பாட்டிற்காக தங்கள் நிலத்தை அரசாங்கத்திடம் விற்றுள்ளதாக கூறப்படுகிறது. நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தின் சுற்றுச்சூழல் அமைச்சர் மேட் கீன் இது பற்றி தெரிவிக்கையில், மாநிலத்தின் மேற்கில் பல்லுயிர் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்பு பிரதிநிதித்துவத்தை விரிவுபடுத்த அரசாங்கம் விரும்புகிறது என்றும், இதுபோன்று சுற்றுச்சூழல் மேம்பாட்டிற்காக அரசாங்கம் பலவிதமான முயற்சிகளை மேற்கொள்ள இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் இயங்கி வந்த விமான இயங்கு தளத்தை நிறுத்திக் கொள்வதாக கேத்தே பசிபிக் விமான சேவை நிறுவனம் அறிவித்துள்ளது. கனடாவில் தனது விமான சேவை தளத்தை மூடிய பிறகு ஆஸ்திரேலியாவிலும் இதுபோன்ற ஒரு அறிவிப்பை கேத்தே பசிபிக் தெரிவித்துள்ளது. இதனால் கேத்தே பசிபிக்கின் விமான பணியில் இயங்கி வந்த 120 விமான பணி ஊழியர்கள் வேலையிழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் வேலையிழக்கும் ஊழியர்கள் ஹாங்காங்கில் பணிபுரிவதற்கு வழிவகை செய்து தரப்படும் என்றும் கேத்தே பசிபிக் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் விமான இயங்கு தளத்தை கேத்தே பசிபிக் மூடுவதால் மெல்பர்னில் இருந்து 40 பேரும், சிட்னியில் இருந்து 27 பேரும், பிரிஸ்பனில் இருந்து 26 பேரும், பெர்த்தில் இருந்து 15 பேரும் வேலையிழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. கொரோனா பேரிடர் காரணமாக ஏற்பட்ட நஷ்டத்தை சமாளிக்க முடியாமல் இதுபோன்ற முடிவை கேத்தே பசிபிக் எடுத்துள்ளதாகவும், இதனால் ஒட்டுமொத்தமாக கேத்தே பசிபிக்கில் பணிபுரிந்த 5,900 ஊழியர்கள் வேலையிழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தடுப்பூசி போடுவதில் மருத்துவர்கள், செவிலியர்கள் தவிர பார்மசிஸ்டுகளையும் பயன்படுத்த வேண்டும் என்று த பார்மசி கில்ட் ஆஃப் ஆஸ்திரேலியா சங்கம் தெரிவித்துள்ளது. மக்களுக்கு தடுப்பூசி போடுவதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம் என்றும், எங்களை சேர்க்காமல் தடுப்பூசி போட்டால் ஒட்டுமொத்த ஆஸ்திரேலிய மக்களுக்கும் தடுப்பூசி வழங்குவதற்கு 408 நாட்கள் ஆகும் என்றும், எங்களோடு இணைந்து பணியாற்றினால் வெறும் 241 நாட்களில் அனைத்து ஆஸ்திரேலிய மக்களுக்கும் தடுப்பூசி போட முடியும் என்றும் அவ்வமைப்பு தெரிவித்துள்ளது. புறநகர் குயின்ஸ்லாந்தில் திங்கள் முதல் 50 பார்மசிஸ்ட் தடுப்பூசி வழங்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் என்றும், நாட்டிலேயே குயின்ஸ்லாந்து அரசுதான் முதலில் பார்மசிஸ்ட் தடுப்பூசி வழங்கும் பணியில் ஈடுபடுத்தியுள்ளது என்றும் தி பார்மசி கில்ட் ஆஃப் ஆஸ்திரேலியா சங்க தலைவர் ட்ரெண்ட் ட்வோமே தெரிவித்துள்ளார். தேசிய அமைச்சரவையில் பேசி மற்ற மாநிலங்களிலும் தடுப்பூசி வழங்கும் பணியில் பார்மசிஸ்டுகளை பயன்படுத்த வலியுறுத்த போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். விக்டோரியாவில் தடுப்பூசி போட்டுக்கொள்வதற்கு நீண்ட வரிசை இருப்பதை சுட்டிக்காட்டி, எங்களையும் அதில் பயன்படுத்தினால் விரைவாக தடுப்பூசி வழங்க முடியும் என்று நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் என்றும் ட்ரெண்ட் ட்வோமே தெரிவித்தார். விக்டோரியாவில் கொரோனா வைரஸ் தொற்றின் பரவல் அதிகரித்து வருவதால் பொது முடக்கம் வெள்ளிக்கிழமைக்கு முன்னர் அகற்றப்படுவதற்கு சாத்தியமில்லை என்று டீக்கின் பல்கலைக்கழகத்தின் தொற்று நோயியல் பேராசிரியரும் மற்றும் விக்டோரியாவின் முன்னணி தொற்று நோயியல் நிருபருமான கேத்தரின் பென்னட் தெரிவித்துள்ளார். விக்டோரியாவில் இன்று மட்டும் 11 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும், மே 27 தேதிக்கு பிறகு இன்றுதான் அதிகபட்ச பேர் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டு உள்ளனர் என்றும் கூறப்படுகிறது. இதனால் இந்த வாரத்தின் மைய பகுதியில் அதிகாரிகள் அனைவரும் கூடி அமர்ந்து பொது முடக்கத்தை பற்றி விவாதிப்பார்கள் என்றும், வைரஸ் தொற்று பரவல் அதிகமாக இருப்பதால் 2 வார பொது முடக்கம் இன்னும் சில நாட்கள் நீட்டிக்கப்பட வாய்ப்பிருக்கிறது என்றும் கேத்தரின் பென்னட் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் உருவான டெல்டா வகை வைரஸ் விக்டோரியாவிலும் பரவியுள்ளதால் கொரோனா வைரஸ் தாக்கம் அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக விக்டோரியா மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்டிருக்கும் பொது முடக்கத்தின் காரணமாக வேலை இல்லாமல் கஷ்டப்படுபவர்களுக்கு உதவும் வகையில் $30 மில்லியன் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக விக்டோரியா அரசு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் வேலையில்லாமல் கஷ்டப்படுபவர்களுக்கு உதவ முடியும் என்றும் தெரிவித்துள்ளது. அதேபோல் உணவு மற்றும் அவசர கால நிவாரணத்திற்காக $4.5 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் டிசபிலிட்டி, ஏஜிங் மற்றும் கேரர்ஸ் அமைச்சர் லூக் டொனலன் தெரிவித்துள்ளார். மேலும் சாதாரண நாட்களில் கூட அரசாங்க உதவிகளை பெற இயலாத
தற்காலிக விசா மற்றும் வேலைவாய்ப்பு விசா உள்ளவர்களுக்கும் இந்த பொது முடக்கத்தில் உதவும் வகையில் விக்டோரியா அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த அவசர கால உதவித்தொகை வழங்குவது அக்டோபர் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் மாநிலங்களில் எந்தெந்த பகுதிகளுக்கு முதலில் உதவி அதிகம் தேவைப்படுகிறது என்பதை பொறுத்து அந்த பகுதிகளுக்கு முதலில் அவசர கால உதவிகளை அரசு செய்து வருவதாகவும் லூக் டொனலன் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் ஷாப்பிங் செய்பவர்களை குறிவைத்து ஆஸ்திரேலியா போஸ்ட் பெயரை பயன்படுத்தி போலியான மின்னஞ்சல் மூலமாக சில சைபர் குற்றவாளிகள் பயனர்களிடையே பணத்தை பறிப்பதாக மெயில்கார்டு அமைப்பு எச்சரித்துள்ளது. தவறான விலாசம் காரணமாக நீங்கள் அனுப்பிய பார்சல் திருப்பி அனுப்பப்படுகிறது என்றும் அல்லது மீண்டும் பார்சலை விநியோகம் செய்ய கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் பதிவு செய்யப்பட்ட போலியான மின்னஞ்சல் ஒன்று பயனர்களுக்கு அனுப்பப்படுகிறது. அதில் ஆஸ்திரேலியா போஸ்டின் லோகோ மற்றும் அஞ்சல் உறுதிப்படுத்தும் எண் ஆகிய அனைத்தும் உண்மையானது போல் சித்தரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அனுப்புநர் முகவரியில் பயன்படுத்தப்படும் டொமைன் ஆஸ்திரேலியா போஸ்டுக்கு சொந்தமானது அல்ல என்று மெயில்கார்டு தெரிவித்துள்ளது. மேலும் உங்கள் பார்சலை திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் கீழே இருக்கும் இணைப்பை கிளிக் செய்யவும் என்று அந்த மின் அஞ்சலில் பரிந்துரை செய்யப்படுகிறது. அந்த இணைப்பை கிளிக் செய்தால் கிரெடிட் கார்டு விவரங்கள் உள்ளிட்ட தனிப்பட்ட விவரங்களை கேட்டு வேறு பக்கத்திற்கு அந்த மின்னஞ்சல் அழைத்து செல்கிறது. அதில் அந்த பக்கங்களில் ஆஸ்திரேலியா போஸ்டின் லோகோவும் ஆர்டர் எண் மற்றும் பார்சல் டெலிவரி தொடர்பான விவரங்கள் மதிப்பிடப்பட்ட விநியோக நேரம் ஆகிய அனைத்தும் உண்மையானது போல் காட்டப்படுகிறது. மேலும் அதில் கேட்டிருப்பது போல் கிரெடிட் கார்டு மற்றும் தனிப்பட்ட தகவல்களை பதிவு செய்தால் பயனர்களிடமிருந்து பணத்தை பறிக்கும் செயல்களில் மோசடி கும்பல் ஈடுபடுவதாக கூறப்படுகிறது. இது போன்ற போலியான மின்னஞ்சல் ஏதேனும் பயன்களுக்கு வந்தால் அதை கிளிக் செய்ய வேண்டாம் என்று மெயில்கார்டு தெரிவித்துள்ளது. இது போன்ற மோசடி குற்றங்கள் ஆஸ்திரேலியா போஸ்ட், ஃபெடெக்ஸ் மற்றும் டிஎச்எல் போன்ற பெரிய நிறுவன பயனர்களிடம் மட்டுமே நடைபெறுகிறது. மேலும் இது போன்ற மோசடிகள் அனைத்தும் இந்த நிதியாண்டின் இறுதியில் அதிகமாக நடைபெறுகிறது என்றும், ஏனென்றால் நிதியாண்டின் முடிவில் அதிகமான வாடிக்கையாளர்கள் ஆன்லைன் ஷாப்பிங் செய்வதாலும் இது போன்ற நேரத்தில்தான் மோசடி கும்பல் அதிகமாக செயல்படுகிறது என்றும் மெயில்கார்டு தெரிவித்துள்ளது. சமீப காலங்களில் சைபர் குற்றங்கள் அதிகம் செயல்படும் இயங்கு தளமாக ஆஸ்திரேலியா போஸ்ட் பயன்படுத்தப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலிய அரசால் வழங்கப்படும் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து சில மாற்றங்கள் செய்ய இருப்பதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்த மாற்றத்தால் எலும்பியல், பொது மற்றும் இதய அறுவை சிகிச்சை மருத்துவ தள்ளுபடியில் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக ஆஸ்திரேலிய மருத்துவ சங்க மருத்துவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். 2018 இது போன்று மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் அமல்படுத்தப்பட்ட மாற்றத்தால் ஏற்பட்ட குழப்பத்தின் காரணமாக நோயாளிகள் பலர் முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சைக்கு தங்கள் சொந்த பணத்தினை செலவு செய்து சிகிச்சை மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதே போன்ற ஒரு நிலை இப்போது மீண்டும் ஏற்பட இருப்பதாக ஆஸ்திரேலிய மருத்துவ சங்க தலைவர் ஒமார் கோஷிக் தெரிவித்துள்ளார். மேலும் சில தனியார் மருத்துவமனைகளில் அறுவை சிகிச்சை மருத்துவ காப்பீட்டு தள்ளுபடியில் அரசு மேற்கொள்ளும் மாற்றத்தால் குழப்பங்கள் ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உலக செய்திகள். பொருளாதார வளர்ச்சியில் முன்னணி வகிக்கும் அமெரிக்கா, பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி, ஜப்பான், கனடா மற்றும் இங்கிலாந்து ஆகிய 7 நாடுகளின் கூட்டமைப்பு G7 கூட்டமைப்பின் 46வது உச்சி மாநாடு இங்கிலாந்தில் வருகிற 11 முதல் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. அதற்கு முன்னதாக அதன் உறுப்பு நாடுகளின் நிதி மந்திரிகள் மாநாடு தலைநகர் லண்டனில் தொடங்கியது. அதில் சர்வதேச வரி விதிப்பு சீர்திருத்தம் தொடர்பாக வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தின்படி பன்னாட்டு நிறுவனங்கள் தங்கள் நிறுவனங்கள் செயல்படும் ஒவ்வொரு நாட்டிலும் குறைந்தபட்சம் 15% வரி செலுத்த வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. குறைந்தபட்சம் 10% லாபம் ஈட்டும் எல்லா பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் இந்த விதிமுறை பொருந்தும் என்றும், நிறுவனங்கள் எந்த நாட்டில் செயல்பட்டு லாபம் ஈட்டுகிறதோ அந்த லாபத்துக்கான வரியை அந்த நாட்டில்தான் செலுத்த வேண்டும் என்றும் அந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொருளாதார வளம் மிக்க 7 நாடுகள் இந்த ஒப்பந்தத்தை ஒப்புக்கொண்டுள்ள சூழலில் உலகின் மற்ற நாடுகளும் இந்த ஒப்பந்தத்துக்கு ஒப்புதல் அளித்து பன்னாட்டு நிறுவனங்களுக்கான வரி விதிப்பை மாற்றி அமைக்க வேண்டும் என G7 கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது.
லட்சத்தீவுகளுக்கான மத்திய அரசின் நிர்வாக அதிகாரியாக பாரதிய ஜனதா கட்சியின் பிரஃபுல் பட்டேல் நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் இந்த பொறுப்பை ஏற்ற பின்னர் லட்சத்தீவில் பல்வேறு புதிய சட்டங்கள் அடுத்தடுத்து அமல்படுத்தப்பட்டன. லட்சத்தீவு மக்களின் கடலோர குடியிருப்புகளை ஒழுங்குபடுத்துதல், மாட்டிறைச்சிக்கு தடை, மதுபான பார்கள் திறப்பு என புதிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இத்தகைய ஒடுக்குமுறைகளை கண்டித்து லட்சத்தீவில் இன்று காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை 12 மணி நேர உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் தங்கள் வீடுகளின் முன்பாக லட்சத்தீவுகளை காப்பாற்றுங்கள் என்ற பதாகைகளை ஏந்தியபடி உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகின்றனர். அத்துடன் லட்சத்தீவுகளில் இருந்து கேரளா, தமிழகம் உள்ளிட்ட பிற மாநிலங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் பல்லாயிரக்கணக்கில் மொத்தமாக வெளியேறியுள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்து நியூசிலாந்து இடையில் 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. முதல் டெஸ்ட் போட்டி டிராவில் முடிவடைந்துள்ளது. இதில் மேலும் இங்கிலாந்து அணி சார்பாக அறிமுகமான பந்து வீச்சாளர் ஓலி ராபின்சன் 4 விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தினார். இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் அடுத்த மிகப்பெரிய நம்பிக்கை நட்சத்திரம் என்று அனைவராலும் கொண்டாடப்பட்ட இவர் இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியத்தால் 7 மாதங்களுக்கு இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். 8 ஆண்டுகளுக்கு முன்பு ட்விட்டரில் இனவெறியை தூண்டும் விதமாகவும் இனவெறிக்கு ஆதரவாகவும் இவர் கருத்துக்களை பதிவு செய்ததை ரசிகர்கள் குறிப்பிட்டு இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியத்திடம் இவரை அணியிலிருந்து நீக்குமாறு தெரிவித்ததை அடுத்து ஓலி ராபின்சன் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சீசனுக்கான ஃபார்முலா 1 கார் பந்தயம் உலகம் முழுவதும் 23 சுற்றுகளாக நடத்தப்படுகிறது. இதன் 6வது சுற்றான அஜர்பைஜான் கிராண்ட் பிரி பந்தயம் அங்குள்ள ஓடு தளத்தில் நடைபெற்றது. 306.049 கிலோமீட்டர் இலக்கை நோக்கி வழக்கம் போல் 10 அணிகளை சேர்ந்த 20 வீரர்கள் காரில் சீறி பாய்ந்தனர். இதில் மெக்சிகோ வீரர் செர்ஜியோ பெரெஸ் 2:13:36.410 வினாடிகளில் இலக்கை கடந்து வெற்றி பெற்று 25 புள்ளிகளை தட்டிச் சென்றுள்ளார். ஃபார்முலா 1 கார் பந்தயத்தில் அவர் வசப்படுத்திய 2வது வெற்றி இதுவாகும். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. வணக்கம்.